இன்பத்தை கருவாக்கினாள் பெண், உலகத்தில் மனிதனை உருவாக்கினாள் பெண், உலகத்தில் மனிதனை உருவாக்கினாள் பெண். கடந்த 1789 ஆண்டு ஜூன் 14 திகதி சுதந்திரம், சமத்துவம், பிரதிநிதித்துவம் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து பிரான்ஸ் புரட்சியின் போது பரிசில் உள்ள பெண்கள் போராட்டம் நடத்தினர். ஆணுக்கு நிகராக பெண்கள் இந்த சமுதாயத்தில் உரிமைகள் பெற வேண்டும் என்றும், வேலைக்கேற்ற ஊதியம், 8 மணி நேர வேலை, பெண்களுக்கு வாக்குரிமை, பெண்கள் பெண்ணடிமைகளாக நடத்தப்படுவதிலிருந்து விடுதலை வேண்டும் போன்ற விடயங்களை அவர்கள் வலியுறுத்தினர். அத்துடன் பிரான்ஸ் மன்னரின் மாளிகைக்கு முன்னால் ஒன்று திரண்ட பெண்களை அச்சுறுத்திய 2 காவலர்கள் பெண்களால் கொலை செய்யப்பட்டனர். தொடர்ந்து பெண்கள் நடத்திய போராட்டத்தின் நிமித்தம் மன்னர் லூயிஸ் பிலிப் பதவியிலிருந்து விலகினார். இதனை அடுத்து பிரான்ஸ் பெண்களின் ஆர்ப்பாட்டத்திற்கு ஐரோப்பா முழுவதும் ஆதரவு பெருகியது. ஜெர்மனி, ஆஸ்திரியா, டென்மார்க், இத்தாலி போன்ற நாடுகளைச் சேர்ந்த பெண் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து பிரான்சில் ஆட்சி அமைத்த லூயிஸ் பிளாங் பெண்களை அமைச்சரவை ஆலோசனை குழுவில் இணைத்ததுடன் அவர்களுக்கு வாக்குரிமை வழங்கவும் இணங்கினார். இந்த வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வு 1848 ஆண்டு மார்ச் மாதம் 8 திகதி இடம்பெற்றது. அதனைத் தொடர்ந்து அமெரிக்கா, ரஷ்யா போன்ற நாடுகளில் இடம்பெற்ற பெண்களின் புரட்சிகளை கருத்தில் கொண்டு மார்ச் மாதம் 8 திகதியை சர்வதேச மகளிர் தினமாக ஐக்கிய நாடுகள் சபை பிரகடனப்படுத்தியது. இதேவேளை ஒட்டுமொத்தமாக இலங்கை பெண்கள் பெற்றுக்கொண்டுள்ள வெற்றிகள் தொடர்பாக தாம் மகிழ்ச்சி அடைவதாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான அனைத்து வகையான வன்முறைகளும் பாகுபாடுகளும் முற்றிலுமாக அகற்றப்பட்டு வருமானம் ஈட்டுவதற்கு சமமாக பங்களிக்கும் சூழலை உருவாக்குவதற்கு அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளதாக ஜனாதிபதி குறித்த வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார்.